வணக்கம். இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏ டூ ட்ரேட் அப்படின்வாங்க, அதாவது ஏஐடி ஏ டூ ட்ரேட் அப்படின்னா ஒரு ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்களில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன்று. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு விஷயந்தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட்டில் மீடியா ஆஃப் அட்வர்டைஸிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து இன்டோர், அவுட்டோர், டைரக்ட், ப்ரொமோஷனல் அப்படின்னு நான்கு வகை இருக்குது. இப்போது இன்டோர்னு வரும்போது ப்ரெஸ்ஸு, ரேடியோ, டெலிவிஷன், ஃபிலிம் அட்வர்டைஸிங் அப்படிங்கிறது வரும். இப்போ ப்ரெஸ்ஸுன்னு வரும்போது நியூஸ் பேப்பர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ப்ரெஸ்ஸு, ரேடியோ, எஃப்எம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்லையும், டெலிவிஷன்னா டிவியில் வர்றதும், இன்னொன்று ஃபிலிமுனா தியேட்டரில் போய் பார்க்குறது, இதெல்லாமே வந்து இன்டோர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்வாங்க. இன்னொன்று அவுட்டோர் அட்வர்டைஸிங்கில் போஸ்டர், ஜென்ரலாக போஸ்டர்ஸ் நம்ம பார்ப்போம். வெஹிக்குலர் அட்வர்டைஸிங், ஒரு பஸ்ஸு பின்னாடி இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து வெஹிக்குலர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பெயிண்டட் டிஸ்பிளே, இன்னொன்று எலக்ட்ரிக் டிஸ்பிளே, ஸ்கை அட்வர்டைஸ்மெண்ட், அது ஒரு பெரிய பலூனில் வந்து டாப்பில் ஏரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்கை அட்வர்டைஸ்மெண்ட், ஹேண்ட் பில்ஸு இதெல்லாமே வந்து அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது போஸ்டரு, வெஹிக்குலரு, பெயிண்டட் டிஸ்பிளே, எலக்ட்ரிக் டிஸ்பிளே, ஸ்கை அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஹேண்ட் பில்ஸ் எல்லாமே அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட். இன்னொன்று டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் லெட்டரு, சர்க்குலர்ஸு, புக்லெட்ஸ் போன்றது எல்லாமே வந்து ஒரு டைரக்ட் இதுவாக இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இன்னொன்று ப்ரொமோஷனல் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விண்டோ டிஸ்பிளே, ஷோரூமு, எக்ஸிபிஷன் இதெல்லாமே வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஜென்ரலாக ஒரு அட்வான்டேஜு மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அட்வான்டேஜஸ்ஸை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி மேனுஃபேக்சரருக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னா, சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று சேல்ஸ்மேனுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட நாலேஜ் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு ஜென்ரலாக தெரியும், அதனால் சேல்ஸ்மேனோட ஜாப் வந்து ஈஸியாகும். ரீட்டைலர், ஹோல்சேலர் போன்றவர்களுக்கு கூட இந்த பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ஜென்ரலி அந்த கஸ்டமர்ஸுக்கு, கன்சியூமர்ஸுக்கு தெரியும். இதுக்கப்புறம் கன்சியூமர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி, குவான்டிட்டி, ப்ரைஸு, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த கன்சியூமருக்கு கிடைக்கும். இது இல்லாமல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கும். இதனால் ப்ரெஸ்ஸு போன்ற விஷயங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னால இன்கம் அப்படிங்கிறது வரும். எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்னால அட்வான்டேஜ் இருக்கோ அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்குது. என்னென்னா எக்கனாமிக் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு, அதாவது ஒரு பொருளை வந்து மறைமுகமாக வாங்கிறதுக்கு உந்துதல் ஆகும். ஸோ மக்கள் எல்லாருமே அதை வாங்கிறதுக்கு தூண்டப்படுவார்கள், மறைமுகமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணும். இது வந்து எக்கனாமிக் அப்ஜெக்ஷன்ஸ். இன்னொன்று சோஷியல் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயம். மூணாவது வந்து எத்திக்கல் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுனால சில ப்ராடக்டோடைய விலைகள் வந்து ஏறுறதுக்கும், ஒரு சாமானியனால் இந்த பொருளை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது 90s கிட்ஸு எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். எப்படின்னா, நான் உதாரணத்துக்கு ரெண்டு ப்ராடக்ட் சொல்கிறேன். நிர்மா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். இன்னொன்று லைஃப் பாய் அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும். இப்போது 2K கிட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஹட்ச் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து
மக்களை வந்து ஈர்த்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நமக்கு என்றைக்குமே மனசில் நின்ன ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டு. இன்னொன்று, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொருளை விற்கிறதுக்கு அது ஒரு கருவியாக அது யூஸ் ஆகணும். இப்போது ஒரு விளம்பரம் பண்ணும்போது, ஒரு பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணும்போது, ஜனங்க எல்லாருமே வந்து அந்த பொருள் மேலே கவனம் இருக்கணும். அந்த ஆக்டர்ஸ் மேலே, அந்த ஸ்டார்ஸ் மேலே, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் மேலே கவனம் இருக்கக்கூடாது. என்றைக்குமே சரி, ஒரு பொருள் வந்து மக்களுக்கு, கடை கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. இப்போது ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பான். இப்போது இந்த வீடியோ போகிறேன்னா, இந்த வீடியோவில் கூட ஒரு சில பேர் வியூ பண்ணுவாங்க. இதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் கூட அந்த வியூவர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்றைக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ராடக்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப காரணமாக இருக்கும். இன்னொன்று, காம்படிட்டர்ஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இன்னொன்று, பப்ளிக்கை வந்து ஒரு மறைமுகமாக வந்து தூண்டுறது, ஒரு பொருள் வாங்கிறது வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். இன்னொன்று, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள் மக்களை போய் சேர்கிறதுக்குக்கான யூஸ் பண்ணுற அது ஒரு கருவி. ஸோ அந்த கருவியை வந்து ஒரு திறம்பட அது கரெக்டாக உபயோகப்படுத்தினா எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஒரு ஆர்டினரி கன்சியூமரை போய் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது போய் சேரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.